ஓம் சாந்தி. அனைத்து பிராமண குலபூஷண மகான் ஆத்மாக்களுக்கு இனிமை நிறைந்த காலை வணக்கம். நாம் தினந்தோறும் பிராமண ஆத்மாக்களின் கடமைகள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சதா யோகிகளாக ஆக வேண்டும். பாபா கூறுகிறார், அமிர்த வேளையில் இருந்து சக யோகிகளாக ஆகுங்கள். முழு நாளில் தினசரி நடவடிக்கையில் முக்கிய லட்சிய வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சகயோகம் செய்ய வேண்டும், சகயோகி ஆக வேண்டும். பாபா இதற்கு 8 பாயிண்ட் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பாயிண்டும் அருமை. அதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதல் பாயிண்ட், அமிர்த வேளையில் பாபாவை சந்தித்து பாப் சமான் மாஸ்டர் விதிரூபமாகி மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி ஆகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் தான் அடைந்த சக்திகளின் மூலம் ஆத்மாக்களின் விருத்தி மற்றும் வாயு மண்டலத்தை மாற்றம் செய்வதற்கான சகயோகி ஆகுங்கள். 2, விதி மூலமாக முழு விருட்சத்திற்கும் ஆன்மீக நீர் கொடுக்கக்கூடிய சகயோகி ஆகுங்கள். அதன் மூலம் அனைத்து ஆத்மாக்கள் என்ற இலைகளுக்கும் தண்ணீர் கிடைக்கட்டும். 3, இதே போன்று அமிர்த வேளையிலிருந்து முழு நாளில் எந்த காரியம் செய்தாலும் ஒவ்வொரு காரியத்தின் லட்சியம் சகயோகம் செய்ய வேண்டும் என்பதாக இருக்கட்டும். 4, தொழில் செய்யும் பொழுதும் இல்லறத்தை நடத்தும் காரியம் செய்தாலும் லௌகீக காரியத்திலும் கூட சுயத்திற்காக மற்றும் கூட இருப்பவர்கள் மீது சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் மூலம் வாயு மண்டலத்தை ஆன்மீகமாக ஆக்கக்கூடிய உதவி செய்தேனா என்று சதா சோதனை செய்யுங்கள். அல்லது சாதாரண முறையில் தனது கடமையை செய்துவிட்டு வந்து விடுகிறீர்களா? 5, யார் என்ன தொழில் செய்கிறார்களோ அவர்கள் எங்கு சென்றாலும் தனது தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக செய்வார்கள். உங்கள் அனைவரின் விசேஷ தொழிலே சகயோகி ஆவதாகும். இதை எப்படி மறக்க முடியும்? எனவே ஒவ்வொரு காரியத்திலும் சகயோகி ஆக வேண்டும். அதாவது சகஜ யோகி ஆகி விடுவீர்கள். 6, எந்த ஒரு வினாடியும் சகயோகியாக ஆகாமல் இருந்துவிடக் கூடாது. மனதில் சகயோகி ஆகுங்கள். வார்த்தைகளினால் சகயோகி ஆகுங்கள். சம்பந்தம் தொடர்புகளினால் சகயோகி ஆகுங்கள். ஸ்தூல காரியங்களின் மூலம் சகயோகி ஆகுங்கள். ஆனால் கண்டிப்பாக சகயோகிகளாக ஆக வேண்டும். ஏனெனில் நீங்கள் அனைவரும் வள்ளலின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். வள்ளலின் குழந்தைகள் சதா கொடுத்து கொண்டே இருப்பார்கள். என்ன கொடுக்க வேண்டும்? சகயோகம். 7, சுய மாற்றத்திற்காக தனக்கும் சகயோகி ஆகுங்கள். எப்படி? சாட்சியாக இருந்து சுயத்திற்காகவும் சதா சுய சிந்தனைக்கான விருத்தி மற்றும் ஆன்மீக வாயு மண்டலத்தை உருவாக்குவதற்காக சுயத்திற்காக சகயோகி ஆகுங்கள். இயற்கை தனது வாயு மண்டலத்தின் பிரபாவத்தை அனைவருக்கும் அனுபவம் செய்விக்கிறது. குளிர் வெயில் என்று இயற்கை தனது வாயு மண்டலத்தின் பிரபாவத்தை ஏற்படுத்த முடிகிறது. எனில் இயற்கையை வென்ற சதா சகயோகி சகஜ யோகி ஆத்மாக்கள் நாம் தங்களது ஆன்மீக வாயு மண்டலத்தின் பிரபாவத்தை அனுபவம் செய்விக்க முடியாதா?
சதா தனக்காக மற்றும் அனைவரின் மீதும் சகயோகத்திற்கான சுப பாவனை வைத்து சகயோகி ஆத்மா ஆகுங்கள். அவர்கள் இப்படி இருக்கின்றனர் அல்லது இவ்வாறு செய்கின்றனர் என்று பிறரை பற்றி சிந்திக்காதீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் நான் சகயோகம் செய்ய வேண்டும். எந்த வகையான பலகீனமும் கஷ்டம் அல்லது கடின உழைப்பின் அனுபவத்தை செய்விக்கிறது. சக்திசாலி எனில் அனைத்தும் எளிதாக இருக்கும். 8. சதா உடலில், மனதில், செல்வத்தில், எண்ணத்தில், சொல், செயலில் சகயோகி ஆக வேண்டும். ஒருவேளை மனதினால் செய்ய முடியவில்லை எனில் உடல் அல்லது செல்வத்தினால் சகயோகி ஆகுங்கள். எண்ணம் மற்றும் சொல்லினால் ஆக முடியவில்லை எனில் செயலினால் சகயோகி ஆகுங்கள். சம்பந்தத்தை ஏற்படுத்தும் மற்றும் தொடர்பில் கொண்டு வருவதற்கு சகயோகி ஆகுங்கள். செய்தி கொடுப்பதற்கான சகயோகியாக மட்டும் ஆகாமல் தனது மாற்றத்தினால் சகயோகி ஆகுங்கள். தனது அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தை கூறுவதில் சகயோகி ஆகுங்கள். தனது சதா புன்முறுவலுடன் இருக்கக்கூடிய முகத்தின் மூலம் சகயோகி ஆகுங்கள். சிலருக்கு குணங்களை தானம் செய்வதன் மூலம் சகயோகி ஆகுங்கள். சிலருக்கு ஆர்வம் உற்சாகத்தை அதிகப்படுத்துவதில் சகயோகி ஆகுங்கள். எவற்றில் சகயோகி ஆக முடியுமோ அதில் சதா சகயோகி ஆகுங்கள். இதுவே சகஜ யோகமாகும். புரிந்ததா? என்ன செய்ய வேண்டும்? என்ன இருக்கிறதோ அதனை கொடுக்க வேண்டும். எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். அனைத்தையும் செய்ய முடியாது எனில் ஒன்றாவது செய்ய முடியும் அல்லவா? எந்த ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறதோ அந்த விசேஷத்தன்மையை காரியத்தில் பயன்படுத்துங்கள். அதாவது சகயோகி ஆகுங்கள். இவ்வாறு செய்ய முடியும் அல்லவா? பிராமணன் ஆவதே மிகப்பெரிய விசேஷம் ஆகும். பாபாவை அறிந்து கொள்வது மேலும் ஒரு பெரிய விசேஷம் ஆகும். ஆகவே தனது விசேஷத்தன்மை மூலம் சதா சகயோகி ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.